ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக குறிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்டோடைய 29ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான 5வது மாதமான ஆவணி மாதத்துடைய 12வது நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்து வரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமை. நாளைய செவ்வாய்க்கிழமை என்ன சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருவோண விரதமானது வருது. ஸோ இந்த திருவோண விரதங்கிறது மாதந்தோறும் வரக்கூடிய ஒரு நாள் தான். ஆனால் இந்த ஆவணி மாதத்தில் வருவது உச்ச நாளாக குறிப்பிடப்படுது. எப்படி விநாயகர் சதுர்த்தி, கோகுலாஷ்டமி இது போல ஒரு நாள்கள் வந்து சிறப்பு என்று சொல்லப்படுதோ, அதுபோல் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய திருவோண விரதமும் மற்ற மாதங்களில் வரக்கூடிய திருவோண விரதத்தை காட்டிலும் அதிக சிறப்புடையது. ஸோ திருவோண விரதம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க, பெருமாள் அவதாரம் எடுத்த ஒரு நட்சத்திரங்க. ஸோ அந்த நட்சத்திரம் அந்த ஒவ்வொரு மாதமும் இந்த நாள் வர்றப்ப அது வந்து திருவோண விரதமாக கடைபிடிக்கப்படும். ஸோ ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் திருவோண நட்சத்திர நாளில் பெருமாளுடைய 9 அவதாரங்களில் ஒரு அவதாரம் நிகழ்ந்தது. அந்த அவதாரம் நிகழ்ந்ததோட அடிப்படையில் தான் இந்த திருவோண நட்சத்திர விரதமானது கடைபிடிக்கப்படுது. ஸோ மாதந்தோறும் வரக்கூடிய திருவோண விரத நாளில் நம்மளால் கடைபிடிக்க முடியாட்டியும், இது போல் ஆவணியில் வரக்கூடிய நாள்லையாவது நாம் கடைபிடிக்கணும். மேலும் திருவோண விரதத்துடைய வரலாறு, திருவோண விரதத்துடைய மகிமை ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ இருக்குது, அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த நாளுடைய சிறப்பு மகிமை என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அந்த தாள்களை தெரிஞ்சுக்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், வீடியோ இருக்குது. இல்லைனா வீடியோ அந்த வீடியோவில் கொடுக்குற வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது போல் சிறப்பான நாளில் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு நாளை நாள் ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறதுக்கு உகந்ததாக அமையுது. அதுலேயும் நம்மளுடைய எல்லா விசேஷத்துக்கும் மெயினாக பயன்படுத்தக்கூடிய வெத்தலை வைத்து தான் நாம் ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம். ஸோ வெத்தலைங்கிறது ரொம்பவே முக்கியமான மங்களகரமான பொருட்கள். ஸோ வெத்தலையில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். எந்த ஒரு நல்லது விஷயமாக இருந்தாலும் அந்த இடத்துல வெத்தலை இடம்பெறாமல் இருக்காது. வெத்தலை பாக்கு வைத்து தான் நாம் எதுவாக இருந்தாலும் நாம் பண்ணுவோம். அந்த அளவுக்கு வெத்தலைங்கிறது ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்பேற்பட்ட வெத்தலையை வைத்து தான் இந்த ஒரு பரிகாரத்தை ஒவ்வொருவரும் செய்யணும். ஸோ என்ன செய்யணும் அப்படிங்கிறத விளக்கமாக இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன், அதை நோட் பண்ணிக்குங்க. ஸோ இந்த வெத்தலை வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தினால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் எல்லாமே வந்து நீங்கும். ஸோ படிக்கிறவங்களுக்கு ஒரு துன்பம் இருக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு துன்பம் இருக்கும், ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு துன்பம் இருக்கும், எல்லாருக்குமே ஏதாவது ஒரு துன்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய துன்பங்களை போக்குறதுக்கு எளிய முறையில் இந்த வெத்தலையை நாம் நாளை நாள் இது மாதிரி வைத்து வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு துன்பங்கள் எல்லாமே அடுத்து வரக்கூடிய திருவோண விரதத்துக்குள்ளே காணாமல் போகும். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை பண்ணுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12 ராசிக்காரங்களுக்கான பரிகாரம் தான். இதை வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு மாதிரி செய்யணும். ஆனால் வெத்தலை வைத்து தான் செய்யணும். ஆனால் ஒவ்வொரு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு ஏற்றார் போல் செய்யணும். ஸோ அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து விளக்கமாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அதை தெரிஞ்சுக்குங்க. வீட்டில் விசேஷமாக இருந்தாலும் சரி, வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, மங்களகரமான விஷயம் எது நாம் செய்தாலும் சரி, விசேஷ வீடுகளில் தாம்பழத்தட்டுன்னு இருந்ததுன்னா அதில் என் முதல்ல இருக்கிறது வெத்தலை பாக்குதா. கல்யாண சாப்பாடு சாப்பிட்ட பிறகு சாப்பிடக்கூடிய பொருள் வெத்தலையாகத்தான் இருக்கும். இதில் மருத்துவ குணம் நிறைந்த பொருளாக இருக்கிறதுனால தான் வெத்தலையானது முக்கியமாக பயன்படுத்தப்படுது. வெத்தலை காம்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்வதி தேவியும் வெத்தலையுடைய நுனியில் லக்ஷ்மியும் நடுவில் சரஸ்வதியும் வாசம் செய்வதாக ஐதீகம் குறிப்பிடப்படுது. ஆக அனைத்து சுபகாரியங்களில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய வெத்தலையை எந்தெந்த ராசிக்காரங்க என்ன மாதிரி நாளினால் செய்தால்
உங்கள் கஷ்டங்கள் தீரும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் என்ன பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் நான் சொல்கிறத குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் செய்தாலே போதும். மேஷ ராசிக்காரங்க நாளை நாள் குளிச்சு முடிச்சுட்டு பெருமாளுக்கு முன்னாடி ரெண்டு வெத்தலையை எடுத்து அந்த வெத்தலைக்கு நடுவில் பாக்கு வைக்கிறதுக்கு பல்ல மாம்பழம் வைத்து நாளை நாள் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்து அதுக்கப்புறம் அந்த மாம்பழத்தையும் வெத்தலையும் சாப்பிடுங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா துன்பங்களானது அகலும். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்க நீங்கள் நாளை நாள் வெத்தலை ரெண்டு வைத்து அதில் வெத்தலைக்கு மேலே வந்து பாக்கு வைக்கிறதுக்கு பல்ல மிளகு ஒரு ஐந்து வைத்து அதை நாளை நாள் பெருமாளுக்கு முன்னாடி வைத்து வழிபாடு செய்து அதுக்கப்புறம் அதை வந்து உணவில் வந்து சமைத்து மிளகை வந்து சாப்பிட்ருங்க. வெத்தலை வந்து போட்டு இது பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரிஷபராசிக்காரங்க பண்ணிங்கன்னா துன்பமானது விலகும். அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்க வெத்தலை ரெண்டு வைத்து அதில் பாக்குக்கு பதிலாக வாழைப்பழம் ரெண்டு வைத்து நாளை நாள் பெருமாளுக்கு முன்னாடி வழிபாடு செய்து அதை சாப்பிடுங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா துன்பங்களானது உங்களுக்கு விலகும். அடுத்ததாக கடகராசி. கடகராசிக்காரங்க வெத்தலை ரெண்டு வைத்து நீங்கள் மாதுளம்பழம் இருக்குல்ல அது ஒன்று வைத்து பெருமாளுக்கு முன்னாடி வழிபாடு செய்து அதுக்கப்புறம் அந்த மாதுளம்பழம் வெத்தலையை சாப்பிட்டிங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு விலகும். அடுத்ததாக சிம்மராசி. நீங்கள் வெத்தலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழைப்பழம் மூணு வைத்து அதை பெருமாளுக்கு முன்னாடி வழிபாடு செய்து சாப்பிட்ணும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கஷ்டமானது விலகும். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரங்க வெத்தலையில் ஏழு மிளகு வைத்து நீங்கள் நாளை நாள் பெருமாளை வழிபாடு செய்து மிளகை நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுடைய துன்பமானது தீரும். அடுத்ததாக துளாராசி. துளாராசிக்காரங்க வெத்தலை ரெண்டு வைத்து அதில் கிராம்பு நாலு வைத்து நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்து அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய துன்பம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீரும். அடுத்ததாக விருச்சகராசி. விருச்சகராசிக்காரங்க வெத்தலை ரெண்டு வைத்து அதில் ஏழு பேரிச்சம்பழம் வைத்து நீங்கள் நாளை நாள் பெருமாளுக்கு முன்னாடி வழிபாடு செய்து அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய துயரமானது தீரும். அடுத்ததாக தனுசு ராசி. நீங்கள் வெத்தலை ரெண்டு வைத்து அதில் கற்கண்டு உறிஞ்சம் வைத்து நீங்கள் பெருமாளுக்கு முன்னாடி வழிபாடு செய்து அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய கவலையானது தீரும். அடுத்ததாக மகர ராசி. நீங்கள் வெத்தலையில் ரெண்டு வைத்து அதில் அச்சு வெள்ளம் வைத்து அதை நாளை நாள் பெருமாளுக்கு படைத்து அந்த அச்சு வெள்ளத்தை கொண்டே ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்து அதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய கவலையானது தீரும். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்காரங்க நீங்கள் வெத்தலை ரெண்டு வைத்து அதில் நெய் டப்பாவை அப்படியே வைத்து பெருமாளை வழிபாடு செய்து கோவிலுக்கு போய் அந்த நெய்யை வந்து கொடுத்துடணும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய கவலையானது தீரும். அடுத்ததாக கடைசியாக மீனராசி. மீனராசிக்காரங்க நீங்கள் ரெண்டு வெத்தலையை வைத்து அதில் சர்க்கரையை வைத்து வழிபாடு செய்து பெருமாளுக்கு முன்னாடி அந்த சர்க்கரையை சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய நோயானது தீரும். ஸோ மொத்தத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நாளை நாள் வெத்தலை மேலே இந்த பொருளை வைத்து பெருமாளை வழிபாடு செய்து நாளை திருவோண விரத நாளில் உங்களுக்கு அதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு பலன் வந்து கிடைக்கும். மெயினாக உங்கள் துன்பங்களானது அகலும். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணது தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப தயவுசெய்து நாளை ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வெத்தலை சாப்பிட பிடிக்கலனாலும் வெத்தலையில் இருக்கக்கூடிய எசன்ஸ் இறங்குற மாதிரி சுடுதண்ணியில் இது பண்ணி கூட பாருங்கள். ஒருவேளை அப்படியே உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வெத்தலை மேலே வைக்கக்கூடிய பொருளையாவது வந்து சாப்பிடுங்க. ஸோ வெத்தலையை நீங்கள் காஞ்சதுக்கு பின்னாடி செடி கொடிகளில் போட்டுருங்க. ஆனால் நாளை நாள் இதை மட்டும் செய்யாமல் இருக்காதீங்க. வாமண்ண பெருமாள் அவதாரம் எடுத்த நாளைய இந்த நாளில் வெத்தலை கொண்டு பெருமாளை இந்த மாதிரி வழிபாடு செய்து அதை சாப்பிடும்போது ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். மெயினாக நான் சொல்கிறது போல் உங்கள் துன்பங்கள் எல்லாமே அகலும். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து அவங்களும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு நாளை நாள் இந்த பரிகாரம் பண்ணி அவங்களும் பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற அப்டேட்டான மற்ற எல்லா வீடியோக்களும் தெரிஞ்சுக்கலாம். இது போல் ஆன்மீக ரீதியாக நிறைய முக்கியமான தகவல்கள் ஜோதிட தகவல்கள் எல்லாமே போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. சுவாரஸ்யமாக இதே போல் வேற ஒரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீன் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.